விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு ராம் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார் வணக்கம், நான் உளுந்து விதைத்து 20 நாட்கள் ஆகின்றன, இலைகள் பூச்சி தாக்குதல் அதிகமாக உள்ளது, நான் என்ன மருந்து தெளிக்க வேண்டும்? வளர்ச்சிக்கு இதனுடன் மருந்துகள் ஏதாவது சேர்த்து இலை வழியாக தெளிக்கலாமா? நான் இதுவரை எந்த உரமும் போடவில்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக உளுந்து பயிருக்கு வந்து நீங்கள் லேசான உரம் கொடுத்தாலே போதும், நல்ல வளர்ச்சி இருக்கும், அது மாதிரி வந்து நல்ல மகசூலும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து நமக்கு 20 நாள் ஆகியிருக்கு, ஆனால் வந்து அதனால் வந்து பாதிப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது பூச்சி தாக்குதலுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முதல் மருந்தாக என்ன வந்து உளுந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக எக்காலக்ஸ் கொடுக்கலாம். எக்காலக்ஸ்னு சொல்லக்கூடிய குயினோல் பாஸ் வந்து, குயினோல் பாஸ் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி, 40 லிருந்து 50 மில்லி வரைக்கும், நீங்கள் 40 மில்லி கொடுத்தாலே போதும். 40 லிருந்து 50 மில்லி குயினோல் பாஸ், அது கூட அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரேட் அல்லது அசிபேட் ஒரு 20 கிராம், 40 மில்லி குயினோல் பாஸ் அசிபேட் அல்லது அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரேட் ஒரு 20 கிராம், அது கூட வந்து கார்பன்டசின் ப்ளஸ் மேங்கோசோப் நோய் மருந்து ஒரு 20 கிராம் இது கொடுக்கலாம். இது கூட ஹியூமிக் ஆசிட் அல்லது ஃபல்விக் ஆசிட் அல்லது இரண்டுமே சேர்ந்த மாதிரி, ஹியூமிக் ஃபல்விக் அமினோ ஆசிட் சேர்ந்த மாதிரி அந்த கலவை வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஒரு அபாரமான வளர்ச்சி இருக்கும். 20 நாள்னு சொல்லக்கூடியது வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு பூ ஒரு 30-35 நாளைக்கு மேலே வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் ஹியூமிக் ஆசிட் பழுவிக் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நன்றாக பூ எடுக்கும். அப்படி பூ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து காய்கள் வந்து அந்த பூக்கள் உதிராமல் எல்லாமே காய்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மாதிரி வந்து இந்த பூக்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் உளுந்துக்கு வந்து ஏக்கருக்கு வந்து 1.5 கிலோ டிஏபி, ஏக்கருக்கு 1.5 கிலோ டிஏபி எடுத்து நைட்லேயே ஊற வச்சு அதை வந்து தண்ணியில் கரைச்சி அதை வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணியில் கலந்து, அந்த தண்ணி கரைஞ்ச தண்ணியை மட்டும் எடுத்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து உளுந்து பூக்கக்கூடிய சமயத்தில் இந்த 1.5 கிலோ டிஏபியை வந்து தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நீங்கள் அந்த வரக்கூடிய பூக்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல காய்கள் பிடிச்சி அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். உளுந்து வந்து நல்ல லாபம் தரக்கூடிய பயிர், நீங்கள் கரெக்டாக மட்டும் பராமரிச்சிங்கன்னா போதும், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த நான் சொன்ன மாதிரி மருந்துகள் கொடுங்க. அந்த மருந்துகளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த இலைவழி தெளிப்பாக இந்த பூக்கக்கூடிய சமயத்தில் ஏக்கருக்கு 1.5 கிலோ டிஏபி கொடுங்க. அல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானோ டிஏபியே வந்திருக்கு, ஏக்கருக்கு 1.5 லிட்டர் நானோ டிஏபி வந்து ஏக்கருக்கு 1.5 லிட்டர், கிலோ எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா ரேண்டில் வருது. இந்த நானோ டிஏபி வந்து ஏக்கருக்கு 1.5 லிட்டர் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வந்து நல்ல அதிக பூக்கள் அதிக காய்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம், ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து கொண்டு வர முடியும். இது மட்டும் இல்லாமல் அது இது டிஏபியும் இல்லை நானோ டிஏபியும் என்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஆள்நாயின் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் அப்படின்ற விதத்தில் எடுத்து நீங்கள் வந்து பூக்கக்கூடிய சமயம் மட்டுமில்லை அதுக்கு முன்பாக கூட வந்து 10 நாள் இடைவெளியில் 2 அல்லது 3 முறை வந்து தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல மகசூல் வந்து கிடைக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். உதாரணமாக வந்து ஆள்நாயின் அப்படின்னு சொல்லும்போது ஏக்கருக்கு 1.5 கிலோ 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் 10 நாள் இடைவெளியில் 2 அல்லது 3 முறை வந்து உளுந்து கொடுக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உரம் போடக்கூடிய பட்சத்தில், நான் வந்து என்ன உரம் எந்த உரமும் இது வரைக்கும் போடலை அப்படிங்கிற மாதிரி நண்பர் சொல்லியிருக்காரு. அப்படி உரம் போடக்கூடிய பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன போடலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 17 காம்ப்ளெக்ஸ் ஒரு 1/2 மூட்டை, அது கூட யூரியா ஒரு 1/2 மூட்டை போட்டால் கூட போதும். அந்த உர அளவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து நீங்கள் இது போட்டுவிட்டாலே போதும், இது நல்ல மகசூல் வரும். அது மாதிரி இலைவழி தெளிப்புறங்களை நீங்கள் கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய, குறைந்த செலவுலேயே நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். உங்களுக்கு இலைகள் வந்து பூச்சி பாதிப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி குயினோல் பாஸ்ட்டு அசிபேட் அல்லது அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரேட், அது கூட கார்பன்டசின் ப்ளஸ் மேங்கோசோப், அது கூட வந்து ஒரு வளர்ச்சி மருந்து ஒரு ரெட் ஆல்கே ஜெல் அல்லது ஹியூமிக் ஃபல்விக் அந்த மாதிரி ஏதாவது கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். மேலும் நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து எங்கள் ஒரு கடைகளில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது அது என்ன கம்பெனின்றதே தெரியல, நல்ல கம்பெனி மருந்தாக வந்து நான் எப்படி பார்த்து வாங்குறது, அல்லது இந்த மருந்துகளை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சரியான மருந்துகள் சரியான அளவுகளில் தேவை அப்படின்ற பட்சத்தில் நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9003440344. பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா 3 மாநிலங்களுக்கு நம்ம வந்து மருந்து அனுப்பிட்டுருக்கோம். தமிழ்நாட்டினுடைய எல்லா பாகங்களுக்கும் மருந்து அனுப்புகிறோம். என்னுடைய ஒரு நாள் புக் பண்ணதுலேருந்து ஒரு நாளில் வந்து நமக்கு மறந்து போய் கிடைக்கிற மாதிரி நம்ம கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து கொரியரில் அனுப்பினீங்கன்னா தாமதங்களாகலாம், காலதாமதங்களாகலாம், அதனால் வந்து மருந்து அடிக்கக்கூடிய நாட்கள் தள்ளி போகலாம் அப்படின்னு மாதிரி நினைக்கலாம். அப்படி இல்லை, கரெக்டாக ஒரே நாளில் அதிகபட்சத்தில் ஒரு நாள் அதிகபட்சமாக 2 நாளில் வந்து உங்களுக்கு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாருக்குமே விரைவாக அனுப்பி வைக்கிறோம், நல்ல தரமான மருந்துகள் அனுப்பி வைக்கிறோம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு என்ன மருந்து தேவைன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளவு இடம் அப்படின்றத வந்து எவ்வளோ ஏக்கர் வந்து நீங்கள் பயிர் செஞ்சுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு தக்கன நான் வந்து மருந்து அனுப்பி வைக்கிறேன். மேலும் தரமானது மற்றும் சரியான மருந்துகள் மட்டுமே
நம்ம வந்து கொடுக்குறோம். பொதுவாக எல்லா பக்கமுமே நமக்கு போயிட்டுருக்கு மருந்து. தேவையுள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் வந்து சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து மிகவும் அருமையாக இருக்குது, எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றீங்க. ஆனால் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் அது சென்றடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்றடையலை. ஸோ வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் இது பயன்படணும், விவசாயிகளுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விவசாய குரூப்புகள் வச்சுருப்பீங்க, என் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, ஃபேஸ்புக் வச்சுருப்பீங்க, அதில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணும்போது இன்னும் நிறைய நண்பர்களுக்கு இது வந்து போய் கிடைக்கக்கூடிய, விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய, உங்களை போன்று இந்த தகவல் தேவைப்படக்கூடிய இன்னொரு விவசாயிக்கும் இந்த தகவலுக்கு சென்றடையும், இந்த வீடியோ வந்து சென்றடையும். அதன் மூலமாக நிறைய விவசாயிகள் பயன்பெறுவார்கள். குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில்நுட்பங்களை அவர்களும் தெரிந்து கொள்வார்கள். மேலும் குறைந்த உரச்செலவுகளை எவ்வாறு குறைப்பது, அதிக மகசூலை எவ்வாறு பெறுவது, எந்த காலகட்டங்களில் எந்த உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பற்றி நம்ம தொடர்ச்சியாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ லைக் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் மறந்துடாதீங்க. உளுந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக நம்ம இரண்டாவது டோஸாக கொடுக்கக்கூடியது என்ன மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது டோஸாக கொடுக்குறது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும், புழுக்கள் வந்தால் மட்டும் அந்த புழுக்களுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை நம்ம கொடுத்தா போதும். உதாரணமாக புழுவினுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நவுளுரான் ப்ளஸ் எமாமெக்டின், அதாவது 10 லிட்டர் ஒரு 25 லிட்டர் 30 மில்லி நவுளுரான் ப்ளஸ் எமாமெக்டின் இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கலாம். புழுவினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது, குறிப்பாக வந்து ஆர்மிவாம் படைப்புழு போன்ற புழுக்கள் இருக்குது, இந்த புரோட்டீனியா புழுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியே புழுக்கள் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நவுளுரான் ப்ளஸ் எமாமெட்டின் கொடுக்கலாம், அல்லது நவுளுரான் ப்ளஸ் இண்டோக்சகார் கொடுக்கலாம், அல்லது நவுளுரான் கொடுக்கலாம், அல்லது பயோலார்விசைடு ப்ளஸ் வந்து எமாமெட்டின் இந்த மாதிரி கொடுக்கலாம், அல்லது எமாமெட்டின் பென்சோயர் மட்டும் தனியாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய மருந்துகள் வந்து உளுந்து வந்து கொடுக்கலாம். உதாரணமாக நவுளுரான் ப்ளஸ் எமாமெட்டின் அப்படின்ற பட்சத்தில் 10 லிட்டர் 30 மில்லி அப்படின்ற விதத்தில் கொடுக்கலாம். நவுளுரான் ப்ளஸ் இண்டோக்சகார் போன்ற பட்சத்தில் 10 லிட்டர் 25 மில்லி அப்படின்ற விதத்தில் கொடுக்கலாம். அப்புறம் வந்து எமாமெட்டின் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 15 லிருந்து 20 கிராம் ஒரு 10 லிட்டர் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். பாதிப்புகள் வந்து லேசாகத்தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குயினோல் ஃபாஸ் ஒரு 30 மில்லி கூட ஒரு 10 மில்லி 15 மில்லி லேம்டா சைக்ளோத்ரின் அந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். அல்லது குளோரி சைபர் கொடுக்கலாம், 10 லிட்டர் 30 மில்லி குளோரி பெரிபாஸ் ப்ளஸ் சைபர் மெத்ரின் அந்த மாதிரி கொடுக்கலாம். கூட வந்து அசுவினி போன்ற பாதிப்புகள் எதாவது இருக்குன்னா அது கூட வந்து அசிபேட் ப்ளஸ் இமிடா குளோபரேட் ஒரு 10 லிட்டர் ஒரு 20 கிராமே போதும், 20 கிராம் சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது உளுந்துக்கான இது வந்து பண்ண முடியும், நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இலைவழி தெளிப்புறங்கள் வந்து எல்லா வகையான இலைவழி தெளிப்புறங்களும் நீங்கள் வந்து உளுந்துக்கு வந்து கொடுக்குறது மூலமாக நல்ல மகசூல் பெற முடியும். குறிப்பாக ஆள் நைட்டி 10 லிட்டர் ஒரு 50 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆள் நைட்டி கொடுக்கலாம். மோனோ அமோனியம் பாஸ்பேட் 10 லிட்டர் ஒரு 50 கிராம் வரையிலும் மோனோ அமோனியம் பாஸ்பேட் கொடுக்கலாம். அல்லது வந்து பொட்டாசியம் நைட்ரேட், பொதுவாக பூக்கள் எடுத்து காய்கள் வரக்கூடிய சமயத்தில் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் 10 லிட்டர் ஒரு 50 கிராம் அப்படின்ற விதத்தில் வந்து கொடுக்கலாம். மைக்ரோநியூட்ரியன் மிக்சர் கீலேட்டட் ஃபார்மில் உள்ளது, 10 லிட்டர் ஒரு 40 லிருந்து 50 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஹியூமிக் ஆசிட் ஃபல்விக் ஆசிட் அமினோ ஆசிட் சேர்ந்த கலவை வந்து 10 லிட்டர் 50 மில்லி அப்படின்ற விதத்தில் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் வந்து 10 லிட்டர் ஒரு 50 மில்லி வரையிலும் கொடுக்கலாம். ஹோமோபிராசினோலைட் ஏக்கருக்கு வந்து 100 மில்லி அது கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகாண்டினால் 10 லிட்டர் ஒரு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் கொடுக்கலாம். இந்த மாதிரியான நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் இலைவழி தெளிப்பு உரங்கள், அப்புறம் வந்து கடல் பாசி உரங்கள்னு சொல்லக்கூடிய ரெட் ஆல்கே ஜெல், இதை வந்து 10 லிட்டர் ஒரு 25 கிராம் அப்படின்ற விதத்தில் எடுத்து ஏக்கருக்கு 1/4 கிலோ வரையிலும் எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஏக்கருக்கு 250 கிராம் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் உளுந்தினுடைய மகசூலும், உளுந்தினுடைய வளர்ச்சியும் மற்றும் மகசூலும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் வேறு விதத்தில் இருக்கும், நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் பூச்சி கட்டுப்பாடும் தேவையான அளவுக்கு வந்து சரியான மருந்துகளை கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். அந்த மாதிரி கைடன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க, அந்த மாதிரி மருந்துகள் தேவைப்படக்கூடியவங்க தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வரையும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.